வணக்கம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 சோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அசீம் அவர்களுடைய கோபம் அந்த கோபத்தோட நேர்மை and விக்ரமன் இப்போ எங்கப்பா அப்படின மாதிரி மக்களோட क्वेश्चन குயின்சியோட இந்த வேலை எதற்கு இந்த மூணு விடயங்களையும் பார்க்க போறோம் என்ன அப்படினா இப்போ சோஷியல் மீடியால ஒரு வீடியோ வந்து வைரல் என்ன வீடியோ அப்படினா குயின்சி வந்து ஜட்ஜா இருக்காங்க சோ அப்போ வந்து இந்த ஒரு விடயம் போகுது அமுதமாறன் அவர்களுடைய பல்லு அந்த பல்ல வந்து குயின்சி அவர்கள் நக்கல் அடிக்குறாங்க டொரல் பண்றாங்க பாடி ஷேமிங் பண்றாங்க அப்போ உடனே வந்து அசீம் அவர்கள் வந்து क्वेश्चन எழுப்புறாங்க என்ன அப்படினா ஒருத்தரோட குறைபாடு வந்து நீங்க வந்து இப்படி சொல்ல கூடாது இது வந்து பாடி ஷேமிங்கா இருக்கு தவறு அப்படின மாதிரி ஜட்ஜா இருந்தா கூட क्वेश्चन வந்து எழுதி கேட்டாங்க ஆனா இதே நேரத்துல ஒருத்தர பாடி ஷேமிங் பண்ண கூடாது அப்படினு குரல் கொடுக்கற இத பத்தியே பேசிக்கொண்டிருக்கிற விக்ரமன் பாத்தும் பாராத மாதிரி பேசாம இருக்காரு சோ இதுதான் அசீமோட நேர்மை இதை வந்து பல மக்கள் இத வந்து பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு பல பேர் அசீமை பாராட்டுறாங்க சரிங்களா சோ அதே நேரத்துல அசீம் வந்து என்ன சொன்னார் அப்படினா குயின்சி வந்து இந்த வீட்ல வேலை செஞ்சே பார்த்தல்ல வசல் வாஷிங் டீம்ல அவங்க வந்து வர்க் பண்ணதே இல்ல கேட்டா அவங்க வந்து சோப் வந்து அலர்ஜி அப்படினாங்க அதே சோப் தான் குளிக்குள்ள வந்து அவங்க போடுறாங்க ஆனா இப்போ மட்டும் அது அப்படியே அப்படின மாதிரி அசீம் அவர்கள் நெத்தியடியா வந்து சொல்லிருக்காங்க சோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 6ல குயின்சிக்கு வந்து ராஜமரியாதை பிக் பாஸ் கோஸ்ட் எல்லாரும் ராஜமரியாதை ஹை லெவல் ரெக்கமெண்டேஷன்ல வந்தவங்க அப்படின ஒரே ஒரு காரணத்துக்காக அப்ப மீதி நபர்கள் எல்லாம் என்ன So, இப்படி ஒரு விடயம் ஆனா அதை எடுத்து கேக்குன்ற ஒரு ஆம்பள ரியல் சிங்கம் அசீம் அவர்கள் and இன்னொரு சோ the body shaming பத்தி பேசுகின்ற விக்ரமன் எல்லாருக்கும் சரிமாரியான மரியாதை கொடுக்கணும்ன்ற விக்ரமன் பல இடங்கள்ல நேர்மை நடுநிலை தவறி இருக்கார் அப்படி என்பதால் ஒட்டுமொத்த பிக் பாஸ் பார்க்குற மக்களோட உண்மையான கருத்து சோ இங்க வந்து அமுதமான பாடி ஷேமிங் குயின்சி பண்ணைக்குள்ள விக்ரமன் வாயை முடிக்கொண்டு பாத்தும் பார்க்காத மாதிரி இருக்காரு சோ இதுதான் விக்ரமனோட உண்மையான முகம் அவருக்கு பிடித்தவர்கள் அவர் சொம்புதுக்குறவர்கள் அவருக்கு சொம்புதுக்குறவர்கள் ஏதாவது தவறா பண்ண கண்டுக்க மாட்டாரு ஆனா அவர் யாரை வெறுக்கிறாங்களோ அவங்க ஏதாவது சின்ன வார்த்தை சொன்னா கூட அத பெரிய இஷ்யூவாக்கி அவங்கள கேவலப்படுத்தணும் அவங்கள டிகிரேட் பண்ணணும் அவங்கள கீழ விழுத்தணும் அப்படின்ற ஒரு தோட்பாடுடையவர் தான் விக்ரமன் அது பலதடவை பார்த்தாச்சு இதுவும் இப்போ இன்று அந்த வீடியோல பார்த்ததும் ஒரு புதிய உதாரணம் சரிங்களா சோ என்னடா பாயிது சரிங்களா இதனால தான் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 6ல 21 கான்டெஸ்டன்ட் இருந்தாலும் மக்களுக்கு ரெண்டு பேரை மட்டும் தான் உண்மையா பிடிச்சிருக்கு அதிகமான ஃபேன் பேஸ் இருக்குது ரெண்டு பேருக்கு மட்டும் தான் அது ஒன்னு அசீம் அவர்கள் இன்னொன்னு ஜெரணி அவர்கள் சரிங்களா வேற மீதி எல்லாருக்குமே வந்து உண்மையான ரசிகர்களே இல்ல அதுதான் உண்மை சோ நாளுக்கு நாள் அசீம் அவர்களுடைய நடத்தைகள் செயற்பாடுகள் உலக தமிழர்களை வியக்க வைக்குது பாராட்ட வைக்குது அதுல ஒரு விடயம் இன்று நடந்தது ஜட்ஜா இருந்தா கூட தப்பு பண்ணா தட்டி கேப்ப அப்படின அந்த அந்த தில்லே அந்த கெத்து அந்த ஆட்டிட்யூட் தான் அசீம் அவர்களை வந்து உலக தமிழர்கள் தூக்கி கொண்டாட முதன்மையான காரணமா இருக்கு சரிங்களா சோ இது வந்து சோஷியல் மீடியால அந்த வீடியோ இப்ப வைரலா போய் கொண்டிருக்கு ஐ திங்க் நாளைக்கு நடக்கும் அப்படி நினைக்கிறேன் இல்ல இன்னைக்கு நடந்துச்சான்னு எனக்கு தெரியல லைவ்ல நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் அந்த வீடியோ பத்தி நிறைய யூடியூப் சேனல்ல வந்து பேசிருக்காங்க and ட்விட்டர்லயும் அந்த வீடியோக்கள் நிறைய இருக்கு அத பார்த்தோம்னா நமக்கு அப்படியே தலைவா அப்படின மாதிரி இருந்துச்சு சோ நீங்க அந்த வீடியோவை பார்த்து நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க again hats off to தலைவர் அசீம் அவர்கள் சரிங்களா வெறித்தனம் நன்றி